ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் வந்தோடனே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரையும் பாருங்கள். மூவி எல்சியூவில் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸை லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு பதுக்கி பதுக்கி வச்சுருந்தாரு. ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேணால் விக்ரம்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூர்யான்ற ஒரு கெட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் லீக் பண்ணி விட்டாங்க. ஸோ சூர்யா அந்த மூவியில் இருக்காருப்பா அப்படின்றது ஒரு நாள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. ரோலெக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது, அதுக்கப்புறம் தியேட்டர் ரியாக்ஷன் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சது. ஸோ அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லியோலையும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்சியோ அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் எல்லாரும் வீடியோ போடும் போது கூட எல்சியோ கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவே மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லியோ எல்சியோ அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி ஒரு மென்ஷன் கூட பண்ணல இந்த மூவி எல்சியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எதை வச்சு நான் லியோ எல்சியோ அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் இருக்குது. விக்ரமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மூவி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து சீன்ஸ் எதையுமே யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நிறையா வரும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கைதியிலையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அந்த ப்ரொடக்ஷன் டீம்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்மிஷன் வாங்குற மாதிரி ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லியோ சைட்லேருந்து போயிட்டு என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸு இதுக்கு முன்னாடியே நான் போட்டிருந்தேன் என் சேனலில், ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன். வீடியோவில் சொன்னதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, தெரிஞ்சிருக்காது பாதி பேருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்ஸில் தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இப்போ தான் நம்ம வீடியோன்றதே மேக் பண்ணுறோம். ஸோ அதனால் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கினதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கேரக்டர் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லியோவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மூவி கன்ஃபார்ம் எல்சியோ அப்படின்றது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு வேற லெவல் ஹாப்பி நியூஸ்னே சொல்லலாம். இதை விட தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நாளில் நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. 5 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கோட சாங் என்ன வெர்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ சாங்கோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18, நான் இப்பயே சொல்லிட்டேன். 18ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. 5 மணியா 6 மணியா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க முடியும். சாங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் சாங்கா, எப்படி எடுக்க போகிறாரு லவ் சாங்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்றது அனிருத்துக்கு மட்டும்தான் தெரியும் கண்டிப்பாக. இப்போதைக்கு கேமியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரூமரை கொளுத்தி போட்டிருக்காங்க. கேமியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமல் இருக்காருப்பா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமரை கொளுத்தி போட்டிருக்காங்க. கமல் இருக்காரு அப்படின்னா ஆல்ரெடி ரெஃபரன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கைதியோட ரெஃபரன்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் எங்கடா இருந்ததுன்னா பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. நிறைய வீடியோலாம் மேக் பண்ணி போட்டிருப்பேன், நான் போட்டிருக்க எல்லா வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அது இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் போடுற வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கான் மட்டும் ஆல் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். கைதியோட ரெஃபரன்ஸ் கடை அந்த மாஸ்க் எல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாரோலின் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பார் ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளிம்ஸில் நீங்கள் ஆண்டனி கிளிம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கழுகோட ரெஃபரன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதேமாரி ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா கழுகு எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்துருப்பீங்க, பாம்பு கழுகு தேல் அதேமாரி எக்கச்சக்கமாக பார்த்துருப்பீங்க. சூர்யா மதம் கொண்டு எடுத்து போட்டிருப்பாங்க. ரோலெக்ஸ் அப்படின்னா இந்த மூவியில் இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்ரமில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்குறாங்க அப்படின்னா அதில் சூர்யாவும் இருக்கார்ல. ஸோ அப்போ ரோலெக்ஸும் இந்த மூவியில் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ரோலெக்ஸ் இருந்தார் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ ரூமராக போயிட்டு இருந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அந்த படத்தில் வந்து நடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேணால் நிறைய ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்கிறதுனால ஃபோன் சீக்வன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஆல்ரெடி ரூமராக போயிட்டு இருந்துச்சு. ஃபோன் சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சுருக்காங்க. அந்த இடத்துல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கத்துவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ரூமர் உண்மையாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. விஜயும் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் சீக்வன்ஸில் இந்த மூவியில் பேசுகிற மாதிரி ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ மூவி எல்சியோ அப்படின்னா எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. யூகேல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிக்கெட் சேலிங்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ரெக்கார்டே வந்து பார்த்தீங்கன்னா யூகேல பண்ணியிருக்கு. இதேமாரி இன்னும் நிறைய இருக்குது, எதில் தான் ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். டெய்லி வீடியோ வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐகான் மட்டும் ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் தான் பாய்ஸ்.